ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமீஸ் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மிக்ஸ் வச்சு எப்படி பஜ்ஜி செய்யலான்றதான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் சக்தி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேக்கெட் பார்த்திங்கன்னா 200 கிராம் அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 40 ருபீஸ் தாங்க. இந்த பேக்கெட்டில் இருக்க பவுடரை நம்ம ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். பாத்திரமாக இருந்துச்சுன்னா வசதியாக இருக்குங்க, ஏன்னா ஸ்பில் ஆகாது வெளியில். அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரே தடவையாக தண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா அது ரொம்ப தண்ணியாகிடும், அப்புறம் பஜ்ஜி வந்து உங்கள் உப்பிட்டு வராது, ஒரு மாதிரி வந்து மேல் பக்கமும் கீழ் பக்கமும் அப்படியே சப்பையாக ஒட்டிட்டு வந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க, உங்களுக்கே தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி பார்க்குறதுக்கு எப்படி வருதுன்னு. பஜ்ஜி மிக்ஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுத்து நம்ம வாழைக்காயை கட் பண்ணி ஸ்லைஸ் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 வாழைக்காய் எடுத்திருக்கேங்க. இந்த மாவுக்கு இந்த 2 வாழைக்காய் சரியாக இருக்கும். வாழைக்காயை தோல் உரிச்சுட்டு இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணுங்கள். அப்புறம் திருப்பி இதை ஹாஃபாக கட் பண்ணால் தான் உங்களுக்கு ஸ்லைஸ் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வாழைக்காய் ஸ்லைஸ் போடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி வந்து ஸ்லைஸ் போட்டால் தான் ஸ்லைஸ் நல்லா வரும். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். நம்ம பஜ்ஜி பொரிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெய்னரில் போட்டுக்கிறதுக்கு அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதில் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து ஒரு கடாயில் நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். ஒரு வாழைக்காய் ஸ்லைஸ் எடுத்துட்டு ரெண்டு சைட்லேயும் நல்லா மாவு நனைச்சி எடுத்துக்கலாங்க. இதை அப்படியே நம்ம எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். இதே மாதிரி அடுத்த ஸ்லைஸையும் மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நான் ஒரு 3 பீஸ் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். வாழைக்காய் போட்டதும் வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க பஜ்ஜியை வந்து பொரிச்சு எடுக்கணும். பஜ்ஜி 2 சைடையும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம பஜ்ஜியை எடுத்துடலாங்க. பஜ்ஜி வந்து இப்போ ரெடி டு ஈட். ஈவினிங் டீயோட இந்த பஜ்ஜியை நம்ம வந்து டேஸ்ட் பண்ணோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.